நச்சுன்னு நாலு வார்த்தை. ஓகே, ஸோ நீங்க எல்லாமே வந்து நச்சுன்னு தான் பேசுறீங்க. உங்களுக்கு நாங்க ஒரு சில வார்த்தைகள்லாம் நாங்க சொல்லுவோம், அதை அந்த வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல வர விஷயத்த நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நச்சுன்னு நாலு வார்த்தையில முதல் வார்த்தை பெற்றோர்கள். கடவுள். கடவுள். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. அவங்க இல்லாம நாங்க கடை கிடையாது. இன்னைக்கு நான் நினைக்கிறது இங்க உட்காந்து பேசுறது காரணமே என் தாய் தகவல் பண்ண. இந்த உலகத்துல யார் முதல்ல பிறக்கிறாங்களோ பிறந்தாங்களோ அவங்க தான் முதல் கடவுள். அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே தாய் தகப்பன் இருப்பாங்க. தாய் தகப்பன் இல்லாம பிறக்கவே முடியாது. அப்புறம் யாருமே அனாதை என்பது கிடையவே கிடையாது. விடுபட்ட மக்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். தாய் தகப்பன் இல்லாம விடுபட்ட மக்களா தான் இருப்பாங்க. எனக்கு என் தாய் தகப்பன் சரியா நான் பாத்துக்கல அப்படின்னா நான் தவறானவன். என் அம்மா அப்பா நான் நல்லா பாத்துக்கணும், சாவர வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். என்ன தோல் மேலையும் மார்மேலையும் அழகா தூக்கி வளர்த்துருக்காங்க. தான் மூச்சு சரிப்பங்க கொடுத்துருக்காங்க. தான் சாப்பிட்ற சாப்பாடை உள்ள வச்சு பார்த்துருக்காங்க. எனக்கு வந்து உள்ள 9 மாசம் 1 மாசத்துக்கு 30 நாள் எனக்கு நீர் பெட்டு போட்டு என்ன அழகா வச்சிருந்திருக்காங்க. எனக்கு வெளியே வந்த பிறகு அடிப்படாமல் பார்த்துருக்காங்க. எனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி நீராட்டி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் நீ பார்க்கவே இல்லை. பார்த்துக்கல அப்படின்னா நான் தப்பானவன். என் தாய் தகப்பன் தான் முதல். அப்பா என்பதை அப்படின்னா இந்த உலகத்தினுடைய சிறந்த மனிதர் யாருக்கிட்ட எங்கள் அப்பா தான் பிரிக்கிறோம். எப்போதுமே அப்பாவோட ரோல் எப்படி இருக்குன்னா அந்த 8 வயசு வரைக்கும் ஹீரோவா தெரிவேன். அவன் கொஞ்சம் பெருசாக சொல்ல நான் வில்லனா தெரிவேன். 40 வயசுக்கு மேலே நான் கடவுளா தெரிவேன். தாய்க்கு பின் தாரும் அப்படி இருக்கும். தகப்பனுக்கு பின் யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்ட். தகப்பனுக்கு தகப்பன் மட்டும்தான். அதனால அப்பாக்கும் அம்மாக்கும் ரீப்ளேஸே கிடையாதுங்கம்மா. இந்த உலகத்திலேயே கடவுளை வரைஞ்சி வச்சிருக்காங்கல்ல அந்த ஓவியம் தான் சிறந்தவன். அந்த ஓவியனை யார் உருவாக்கி வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு தாய் தான். அந்த தாய்க்கு யார் உயிரோட்டம் கொடுத்துருப்பா நினைக்கிறேன்? ஒரு தகப்பன் தான். இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா நான் கிடையாது. அதனால இந்த உலகத்துல சிறந்தது யாருன்னு கேட்டேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப சூப்பர் யாருன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா மட்டும்தான். இது வரைக்கும் பெற்றோர்கள் பத்தி நிறைய இடத்துல நிறைய பேர் பேசி நிறைய பேர் சொல்லி படிச்சு கிடிச்சு எல்லாம் பாத்திருக்கேன். இவ்வளவு அழகா சொன்னதே இல்லை யாருமே. கரெக்ட். நீங்க சொன்னது அத்தனையும் வந்து அப்படி ரிலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. பணம் வெறும் காகிதத்தால் தேவைக்கு மட்டும்தான் அந்த பணம். இல்லைன்னா அது வெறும் குப்பை. நம்ம தேவையில்லாமல் சேர்த்து வச்சுட்டே இருக்கும், பிரச்சனைகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது பீரல் வச்சுதான் குட்டி போடாது. நாலு பேர் உதவிப்பட சொல்ல பெரிய குட்டி போடும். அது எப்படின்னா பாசத்தின் அடிப்படையில், மேன்மக்கள் அடிப்படையில், நல்ல மக்கள் அடிப்படையில். பணம் தான் ஒரு மனுஷன் நிர்ணயிக்கிறது கிடையவே கிடையாது. பணம் தேவைக்கு மட்டும்தான் பணம். இல்லைன்னா அது தேவை வெறும் தேவையில்லாத விஷயம். நான் இவ்வளோதான் பாக்கெட்ல பணம் வச்சிருந்தேன், பசி எனக்கு சாப்பாடு கொடுக்கலாம் பணம். என் தங்கச்சி பசிக்குது, நான் சாப்பாடு கொடுக்க நாளைக்கு பார்த்து யோசிச்சு வச்சிருக்கேன். என் பர்சுக்கு மட்டும் பணம் இருந்தது. எல்லாத்துக்குமே எங்க பார்த்தாலும் காயுதம் காயுதம் தானே. அதுக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தேவைக்காக யோசிக்கிறோம். அது யோசனையே நம்மளை மாற்றி விட்டுருவோம். எப்போதுமே எப்பயோ வாழ போற வீட்டுக்கு இப்போ ஒரு வீடு இன்னைக்கு லோன் கட்டிட்டு இருக்கோம், நாளைக்கு உயிரோடு இருப்பியா நீ முதல்ல? கரெக்ட். அதுவே உண்மை இல்லையே. அப்ப எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? இருக்கும்போது செஞ்சணும், இல்லாதப்ப என்ன பண்ண போற? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, சிங்கிள் ஷாட் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து கபாலி. கபாலி. எஸ் ஆஃப் கோர்ஸ். இல்ல தலைவரோட நடிச்சது அது அதாவது அது காலோட கல்வெட்டு அது பைப் வச்சு பேசின இன்ன வரைக்கும் அது நல்லா தான். அது சிங்கிள் டேக்ல போகணும். சிங்கிள் டேக்ல போனது அது வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு இடம். அது என்னால சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச விஷயம். சூப்பர் ஸ்டார் நடிச்சு காட்டுறீங்களா? கண்டிப்பா. வாகபாலி மாத்திரை ஓட்ட சொன்னியாமே, உங்க கேங்க்கு மாத்திரை ஓட்ட மாட்டாங்களே. நல்ல சார் கேங்காச்சு என்ன கபாலி லாரியா? ஏய் பாய்ஸ், இந்த அரசு கல்யாணம் போடா. அடடா, ஆனா தலைவர் முன்னாடி அப்படி உட்கார்ந்து பேசுறது எப்படி இருந்திருக்கும்ல? அதான் தலைவர், ஒரு வார்த்தை கூட இப்படிதான் உட்காரணும் இப்படிதான் இருக்கணும் சொல்லவே இல்லைங்க. நான் சொல்ல முடிச்ச பிறகு அப்ப என்ன எப்படி பண்றீங்க, சம்பே பண்றீங்க, உடனே பாராட்டி எப்படி அஞ்சு தெரிய கொடுத்துடலாம் ஓபி அப்படின்னு முடிதான் வச்சிருந்தீங்க, மாறி பண்ணீங்களே சூப்பர். பாராட்டுகள் உடனே தெரியக்கூடிய விஷயங்க. அதுதான் பெரிய விஷயம். அதான் மீன் மக்கள். நீங்க மீன் மக்கள் சொல்றது அதுதான் கரெக்ட். அதான் மீன் மக்கள். உடனே சொல்லிடுறாரு. உடனே பாராட்டுதல முதலே சொல்லிடுவார். அவருக்கு பிடிச்சதோ பிடிக்கல பிடிக்காத இருந்தோ முடிவு சொல்லுவார். அது முகத்துக்கு நேரா சொல்றது வந்து பெரிய ஸ்கில்லுங்க. பிடிக்கல என்பது சொல்றதே வந்து பெரிய விஷயம். உண்மையை பேசுறது தெரிய வேணுங்க. ரஜினி சார் கிட்ட வந்து நான் பார்த்து வியந்த விஷயம். அதுக்கப்புறம் நிறைய பேசினாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. நான் உண்மையா தான் இருக்கேன். நான் எங்கேயும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நான் அப்படி நிக்கவே இல்லைங்க. ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு லவ் இருக்கு எனக்கு. எனக்கு உண்மை அது. நான் உண்மைக்கு போதி சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க அப்படி பேசவே மாட்டேன். சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையை சொல்லியிருக்கேன். அந்த உண்மையை சொல்ற விதமே இந்த அவுட்டர் சைடு நோ தான். அது வார்த்தைகளை அழகா பேசினாலே எல்லாரும் பிடிக்குங்க. கரெக்ட். அழகா பேசிட்டு போவோம். பேசிட்டு போவோம். எதுக்கு? தப்பே கிடையாது. என்ன ஆயிட போறோம்? கரெக்ட். நேரம், டைம். வாழ்நாள பயங்கரம் நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் தாங்க. அப்படியா? ஆமாங்க. இன்னைக்கு ஏன் வந்து கிளாக்க மேல மாட்டி வச்சிருக்கேன் நினைக்கிறீங்க? அது ஓடுறதுனாலதான். அது ஓடல எனக்கு எடுத்து வச்சுக்கோ. கரெக்ட். வாழ்க்கை ஓடிட்டே இருக்கணும்.
என் ரூமில் ஒரு வாலில் எல்லா கிளாக்கும் இருக்குங்க, ஓடிட்டே இருக்கும் அந்த ரூமில் எல்லாம் புது புதுசு எங்கே கிளாக் வாங்கணும் வாங்கி மாட்டிப்பேன், அது கவனி வச்சு மாட்டுவேன். நீங்கள் 100 கிளாக் ஒன்றா பார்ப்பீங்க ஒரே டைம் தான் காட்டும், அது என்னென்ன சத்தம் பயமுறுத்துவோம், டிக்கு 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 டிக்கு, ஐயோ நேரம் போதே, நேரத்தை மட்டும் தான் திருப்பி அடிக்க முடியாதுங்க, இந்த நேரம் போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நெக்ஸ்ட் ரீவைண்டே கிடையாது. அப்படி தான் இந்த நேரம் நம்மளை வந்து எப்போதுமே பயமுறுத்திட்டே இருக்கும், அப்போ அதுக்காக ஓடிட்டே இருக்கணும். எப்போ நீ வெட்டியாக உட்காடுறியோ அன்னைக்கு போச்சு, உங்களுக்கு சைத்தான் உட்காந்து அர்த்தம், நீ கண்டதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும், கரெக்ட், அப்போ வேலை பார்த்துட்டே இருக்கணும், அப்போ நேரத்தை பிஸியாகிட்டே வச்சுக்கணும். நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லவே கூடாது, பிஸியாக இருக்கணும், எப்போதும் பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையை பாரு, இருக்கிறவனுக்கு ஒரு வேலைங்க, இல்லாதவனுக்கு 1000 வேலைங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு, நான் எதுக்கு அந்த பிள்ளைய பற்றி பேசணும், நான் எதுக்கு இந்த தங்கச்சி பற்றி பேசணும், நான் எதுக்கு அந்த கேமராமேனை பற்றி பேசணும், எதுக்கு தம்பி ப்ரொடியூசர் பற்றி பேசணும், எதுக்கு இந்த சேனலை பற்றி பேசணும், எனக்கு அவசியம் இல்லாத விஷயம், எனக்கு 1000 வேலை இருக்கு, முதல்ல நான் யாரையும் கண்டுபிடிக்கல, நான் எதுக்கு இன்னொருத்தரை பற்றி பேசணும், அது அவசியம் இல்லாத விஷயம். தவறுகள் என்பது எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் தாங்க, யார் தப்பு பண்ணாதவன், 4 சவுத்துக்குள்ள நடக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் கெட்டவன், அவன் தெரியல நல்லவன், நல்லவன் யார் கெட்டவர் சொல்லுங்க, நல்லவன் யாரும் கைத்துக்க முடியாது, கெட்டவன் அப்படின்னு யாரும் கைத்துக்க முடியாது, அந்த இடத்துக்கு அந்த தளத்துக்கு அவன் மாட்டியிருப்பான். அப்படிதான் இந்த சொல் டெஃபினட்டா சூப்பர், நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு போவாங்க இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒண்ணு, ஒயிட் ஷர்ட், எந்த படம் எடுங்க ஒரு வெள்ளை சட்டையை கொடுத்துருது, அதுக்கு அது நல்ல விஷயம் தாங்கம்மா. எப்போதுமே என்னன்னா அந்த கதாபாத்திரம் அப்படிதான் உட்காரும், வந்து அரசியல்வாதியா இருப்பேன் இல்லைன்னா இருப்பேன், அந்த ஒயிட் ஏன்னா கலர் கான்ட்ராஸ்ட் அப்படி இருக்கும், நான் கருப்பு போட்டேன்னா நிறைய பேர் தெரியாது, எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கருப்பு ரொம்ப ஒத்து போகும் ஆக்சுவலா, எனக்கு எப்போது சொல்லுவேன் கருப்பு தான் அழகே, கண்ணுக்குள்ள கருப்பு அழகு, தலைக்கு மேல கருப்பு அழகு, எல்லாமே கருப்பு தான் அழகு, அந்த கருப்பு சேர்க்க சொல்ல அது பவுன்ஸ் கொடுக்கறதுக்கு மேல கருப்பு ஐப்ரோஸ் கொடுத்துருப்பான், ஏன் ரெட்டா கொடுத்துக்கலாமே, வெள்ளையா கொடுத்துருப்பாங்க, ஆமா மீசை கொடுத்துருப்பான், வாய்க்கு மேல ஒரு மீசை கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் எது கொடுத்தான், எதுக்கு நீங்க ரெண்டு நாள் கண்ணுக்கு நடுவில் ஒரு பொட்டு வைக்கிற கருப்பு வைக்கிறோம், இது எல்லாமே அழகு சேர்க்கும், கருப்பு வயிறு தான் பெரிய விலை உயர்ந்த வயிறும், அப்ப கருப்பு ரொம்ப ரொம்ப அழகு, நீ வெள்ளையா பச்சை டை அடிச்சுப்போம், கருப்பை பச்சை டை மாட்டோம், கருப்பு எப்போதுமே ரொம்ப அழகா இருக்கும், கருப்பு இல்லாத இடமே இருக்காதுங்க இந்த உலகத்துல, கருப்பே இல்லாத இடம் ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், அப்ப தெரியும், அப்ப அந்த கருப்பு ரொம்ப அழகா இருக்கும், அதனால கருப்பு பிடிக்கும் எனக்கு, எனக்கு சினிமாக்குள்ள நிறைய வெள்ளை கொடுப்பாங்க, வெள்ளை நிறையா, ஆமா என் மனசு மாதிரி நினைக்கிறது இருக்கலாம், டெஃபினட்டா அதை வந்து வெளியில கொண்டு வந்து காமிச்சிடணும் அப்படிங்கிறது, வெரி ட்ரூ. வெள்ளை சட்டைன்னு உடனே அடுத்த ஒரு வார்த்தை வருது, அரசியல். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சொல்ல முடியாதுங்கம்மா, அவசியமான ஒரு விஷயம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா, நம்ம நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு, நம்ம அரசியல் எப்படி இருக்கு, நம்ம அரசியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி நடக்குது, நம்ம நாடு எதை நோக்கி ஓடுது, நம்ம எங்க இருக்கணும், நம்ம ஆளுந்தரமில் இருக்கோமா, நம்ம 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 நாடு தமிழ்நாடு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த திறமை நிற்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கான விஷயமே அரசியல் தேவைப்படுது. தனிப்பட்ட முறையில் நம்ம நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்குமா, நம்ம இன்னொருத்தர் கை காட்டு போயிட்டே இருக்கும், நமக்கு நாம முதல்ல, என் வீட்டை நான் சுத்தமா வச்சிருக்கேன், அப்ப வெளியே வந்து எச்சத்து போறோம் முதல்ல, அது நிறுத்துங்க, என் வீட்டுக்குள்ள வந்து நான் ஹாலில் உட்காந்து சுசு போக மாட்டோம், ஆனா வெளியே கூட போவோம், என் நாடு இப்படி போனா பரவாயில்ல அப்படின்னு என் வீடு நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம், அது தவறு, என் நாடு நல்லா இருந்தாலும் என் வீடு ரொம்ப நல்லா இருக்கும், அப்ப என்ன என்னை சுத்தி இருக்க அரசியலும் அப்படிதான், எங்க அரசியல் சூப்பரா இருந்துச்சுன்னா எங்க எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பர், நைஸ். சோ கடைசியா எனக்கு இது ரெண்டுமே கேட்கணும் அப்படின்னு, ரெண்டு ரெண்டு வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல, அவமானம் வெகுமானம். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் அவமானம் தான்மா, அவமானங்கள் இருக்கணும், அந்த அவமானங்களை நீ அனுபவிக்க சொல்ல, நீ அதை சஸ்டெயின் பண்ணி வாழ்க்கையில பக்குவப்பட சொல்ல, அந்த வெகுமானமா மாறும், அவமானம் பட்ட உடனே நம்ம விட்டுட்டு ஓடிடும், பயந்து ஓடுறோம், பயப்படாத என்ன ஆயிடும் போது, அசிங்கப்பட்டுட்ட கேவலப்பட்டுட்ட, திருப்பி அது இல்லை நாம வேற காட்டுறதுக்காக உடச்சி ஆகும், அந்த உடைப்பு தான் உன்னை பட்டு கம்பளம் போட்டு விரிச்சு உனக்காக காத்துட்டு இருக்கும், அப்படி ஒரு விஷயம் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு கல்லூரியில 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லூரியை நான் முதல் முதல் கல்ச்சர் ஸ்டூடெண்ட் சொல்ல, உனத்த பெல்ட் மாட்டி தொங்கிட்டான், தொங்குன மாதிரி தூக்குல தொங்குன மாதிரி யாருங்கடா கீழே, எல்லாரும் என்னை ஓட்டியிருக்காங்க, நாங்கள் அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி அதே கல்லூரிக்கு நான் கெஸ்டாக போய் நிற்க சொல்ல, அதே ரெட் கார்பரேட் போட்டு என்னை வரவேற்று என்னை மேலே இழுத்து நான் சொன்ன பதிவு பண்ண விஷயம் தான், நான் இந்த அவமானத்தை தொடக்கிறதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆயிருக்கு, அந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் மேலே நிற்கிறேன். ஸோ அவமானங்கள் எல்லார் வாழ்க்கையும் இருக்கும், எல்லார் வாழ்க்கையும் வரும், அதுவும் மாறும், எஸ் நீ அதான் சார், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், வாழ்க்கையில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், உழைப்பு மட்டும் நம்ம தான் இருக்கணும், ஒரு தோல்விக்கு நான் தான் காரணம், ஒரு வெற்றிக்கு என்னை சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே காரணம், அப்ப நான் சரியா பண்ணல அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம், அப்போ அவமானம், அதனால இந்த அவமானத்துக்கு காரணம் நான் தான்,
அப்போ அதுவே வெகுமானம் வர சொல்ல இந்த சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட், சூப்பர்ண்ணா, சூப்பர்.